மகள் ஹப் இது ஒரு ரெஸ்டாரண்ட் பாஸ் சொல்யூஷன். வெறும் 5000 பிளஸ் டாக்ஸ் கட்டி உங்களோட ஆனுவல் மெம்பர்ஷிப்பை வாங்கிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. பிசு பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் 100% சாட்டிஸ்பாக்சன் 100% கேரண்டீட். V-Star and Mercilli's Ice Cream presents Behindwoods Golden Mike Musical Concert. Bookings are open now. விஜய் சோரோட ஒரு படத்துனால தான் உங்க கேரியர்லயே கொஞ்சம் சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சிவகார்த்திக் சார் இருக்கட்டும், விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், இப்போ விஷ்ணு விஷால் சார் இருக்கட்டும், வடிவேல் சார்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அங்கே வேற கண்ணோட்டத்தினால பாக்குறாங்க. ஓப்பனாக நான் சொல்றேன், இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, இவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்கன்னு. நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து தான் சூசைட் பண்ணலான்ற நிலைமையிலலாம் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போதே நான் தெரிஞ்சிட்டேன், ஐயோ பணம் வந்தால் கூட பரவாயில்லைங்க, பணம் கூட ஓகேங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டம் வரும்னே தெரியாதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். 5 பேருமே கோவிலில் தான் இருந்தாங்க. அக்காவும் மாமா கோவிலில் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா இறந்த சோகத்துலேயும் அப்பா இறந்துட்டார். 10 நாள்லேயும் அப்பா இறந்தா, அக்கா இறந்து ஒரு 10 நாள்ல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்து ஒரு 3 மாதத்தில் மாமனார் இறந்துட்டாங்க. மாமனார் இறந்து ஒரு 3 மாதத்தில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, நாங்கள் இல்லாத வார்டே கிடையாது. அத்தனை வார்டுலேயும் அத்தனை வாட்டி இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம். சாப்பாட்டுக்கே எங்களுக்கு போயிட்டு, எங்கள் வீடு வந்து தாம்பரம், தாம்பரத்துலேருந்து ராயப்பேட்டை போயிட்டு 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 அது சொல்ல முடியல, அது மறக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருமே இல்லை, இப்போது நானே என் பொண்ணு தனியாக இருக்கும். ரொம்ப 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 கஷ்டத்தில் தான் இருக்கோம் நாங்கள். வேலை செஞ்சால் தான் சாப்பாடுன்ற மாதிரி தான் இருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, கலைஞன் வெளியே வந்தால் அயன் பண்ணி தான் துணியை போட்டுட்டு வரணும். நம்ம காஸ்ட்யூம் வச்சு, நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸை வச்சு இவங்களுக்கு என்ன, இவங்க சும்மா சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட அரிசி கிடையாது. இப்போ ஏதோ ஒரு 2-3 படங்களை வச்சு இப்போ நான் முதல் கொடுத்த இன்டர்வியூக்கும் இப்போ கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து கடவுள் படி அளந்திருக்காருன்னு தான் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்கும்போதே நான் தெரிஞ்சிட்டேன், ஐயோ இதெல்லாம் இருக்குது போல இருக்குது லைஃப்பில் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அந்த மாடியிலேருந்து இறங்கி ஏறி இறங்கி ஏறி கிட்டத்தட்ட வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் 4 மாதம் வச்சுருந்தோம் நாங்கள். ரொம்ப கஷ்டம். வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ராயப்பேட்டையிலேருந்து வீட்டுக்கு வந்து சமைச்சு திருப்பி எடுத்துகிட்டு போகணும். அதுக்குள்ளே அங்கே அவருக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கணும். ஆனால் என் பொண்ணு தான் இருந்தாள். நானும் என் பொண்ணு தான் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு ஆம்புலன்ஸுக்கு வர வச்சு கூட்டிகிட்டு, ரொம்ப எங்களுக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. ஃபஸ்ட்டு பணம் வந்தா கூட பரவாயில்லைங்க, பணம் கூட ஓகேங்க, ஆனா எங்களுக்கு இப்ப ஆதரவு யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. நடிகர் சங்கத்துல இருக்க இன்சார்ஜ்ல இருக்க உங்க தான் சொன்னாங்க அப்போ வந்து, இல்லைம்மா கொஞ்சம் யாருக்கும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உங்க குழந்தைக்கு வரும் அப்படியே சொன்னாங்க. நானே நிறைய இழந்துட்டு உட்காந்துருக்கேன். இப்படி சொன்னாங்க, இல்லைம்மா நீங்க மெம்பரா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா தான் உங்களுக்கு குழந்தைக்கு வரும், மற்றபடி ஹஸ்பண்ட்கெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. 16 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஆனால் வந்துட்டு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் அடக்கம் பண்றது காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதை மக்கள் வந்துட்டு எப்படி புரிஞ்சுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 16 வருஷம் சம்பாதிச்சிருப்பாங்க. அடக்கம் அதுதான் சொல்றேங்களே, நான் வந்து இப்போ எங்களுக்கு பெருசா என்ன சம்பளம் வந்துடும், ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் வரும் ஃபர் டே, இவ்வளோதான் வரும். ஒரு காமெடியின் ஒரு காமெடி ஒரு சீன் நான் பண்ண, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது, ஒரு சீன் 2 சீன். அப்போ ஒரு சீன் 2 சீன்றது வந்து ஒரு 3 நாளோ 4 நாளோ 2 நாளோ ஒரே நாளில் கூட முடியும். அந்த ஒரு நாளில் 5 ரூபாய் தருவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 ரூபாய் நாங்கள் போடுற காஸ்ட்யூம்க்கே கரெக்டாக இருக்கும். இதுதான் அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சாவு நடக்கலை. ஒரு சாவு நடந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கும். எங்கள் வீட்டில் 1 இயருக்குள்ளே இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அப்போ நாங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்போம், எப்படி இருக்கும் எங்ககிட்ட பேமெண்ட்டு? இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து இந்து மிஷனில் பார்த்தேன், இந்து மிஷனில் வச்சு பார்த்து 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு பணம் அதுக்கப்புறம் காலியானதுக்கப்புறம் தான் கொண்டு போய் ராயப்பேட்டையில் நான் சேர்த்தேன். காசு இல்லை, நான் சரியாயிடும் சரியாயிடும் தான் நானும் ட்ராவல் பண்ணேன். இந்து மிஷனில் வச்சு பார்த்து பணம் எல்லாம் காலியானதுக்கப்புறம் தான் நான் கொண்டு போய் ராயப்பேட்டையில் சேர்த்தேன். அப்போ எப்படி இருக்கும் எங்ககிட்ட பணம்? விஜய் சோரோட ஒரு படத்தினால தான் உங்கள் கெரியர்லேயே கொஞ்சம் சரிவு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆ உண்மைதாங்க. துரா படம் தான் வந்து நான் கடைசியாக வடிவேல் சாரோட நடித்த படம். எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அது இவங்க பண்ண வேணாம் வேற ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கும் எனக்கும் அங்கேயே ஏவிஎம்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி நான் வந்துட்டேன்.
இப்போ சுறா டைம்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சார திட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பகைமைக்கு அப்புறம் உங்களுடைய சினிமா கெரியர் வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னேறிச்சு இல்ல வீழ்ச்சி அடைஞ்சது, ரெண்டுத்துல என்ன நடந்ததா? முன்னேறிச்சுனே சொல்லலாம், ஏன்னா நான் ராஜா ராணி, சிங்கம் டூ, வேங்கை, நிறைய நிறைய படங்கள், மனிதன், இவர் உதயநிதி சாரோட பண்ணியிருப்பேன், மனிதன், சரவணன் இருக்க பயமே நிறைய படங்கள் பண்ணேன். வடிவேல் சாருனாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதுக்கே அந்த டைம்ல பயந்தாங்க. கார் வாங்கிட்டேன்னா சார் வந்து சான்ஸ் கொடுக்காம போயிடுவாரோ. நானும் சூரி சார்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் டேரெக்டாக போயிட்டு ஃபோட்டோ கொடுத்து நாங்கள் பேசுவோம் டேரக்டருங்களை பார்த்து. சாருக்கு வந்து அப்படி பண்ண பிடிக்காது, அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகணும், அவர் சொல்கிற இடத்துல தான் இருக்கணும், அவர் தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்போ வடிவேல் சாரோட ஆக்ட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட, வேற ஒரு காமெடியன் கிட்ட போய் நடித்தாலும் அவருக்கு அது பிடிக்காது. கம்பெனி மூலியமாக போயிட்டு நம்ம ஃபோட்டோ கொடுத்து ட்ரை பண்ணாலும் பிடிக்காது. இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, இவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்கன்னு நம்ம மேல்கொண்டு ஏதாவது ஒரு 500 ரூபாய் கேட்டோன்னா அந்த மேனேஜரே சொல்லுவாங்க, இல்லை சார் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வடிவேல் சார் டீம்லேருந்து நம்ம விலகி போய் நாங்கள் தனியாக ட்ரை பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அந்த நாங்கள் தனியாக ட்ரை பண்ணும்போது கூட அவர் நடிக்கிற படத்தில் இல்லை நீங்கள் சார் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க, சார் சொல்லட்டும் அப்படின்னுவாங்க. நம்ம தனியாக முயற்சி பண்ணாத போது வடிவேல் சார் தருவாங்கன்னு வெயிட் பண்ணி அப்போது எங்களுக்கு வந்து தோல்வி தான் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ எனக்கு சூரி சாருக்கெல்லாம் சரியான சான்ஸ் கொடுக்கலன்னா நாங்களாம் வளர்ந்துருவோன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் எங்களெல்லாம் அப்பயே அவர் வந்து ஒதுக்கின காரணமே. நாங்கள் அதையும் மீறி நாங்கள் தனியாக வந்து தனியாக ஒன்று ரெண்டுங்கள் படம் பண்ணி தான் நாங்கள் பேர் எடுத்தது. இவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு சூரி சார் மட்டும் அங்கேருந்து வெளியேறி தனியாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சு. சூரி சார் வந்து தனியாக முயற்சி பண்ண, பட் ஆனால் வந்துட்டு வடிவேலு சாருக்கும் சிங்கமுத்து சாருக்கும் இருக்கிற பிரச்சனைனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி. சிங்கமுத்து சார் தான் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆமாம், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போடுறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. போண்டாமணி சார் பார்த்தீங்கன்னா விவேக் சாரோடையும் நடிச்சிருப்பாங்க, சாரோடையும் நடிச்சிருப்பாங்க, அப்பயே நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால தான் போண்டாமணி சார் இப்போ கஷ்டப்படும் போது கூட யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஹெல்ப் பண்ண ஒரு 10000 ரூபாய் அவருக்கு பெரிய காசு கிடையாது. இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர், ஹாஸ்பிட்டலில் 2 கிட்னியும் போய் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவருக்கு இது வரைக்கும் ஒரு 10000 ரூபாய் கொடுக்கல, இது வரைக்கும் யாருமே கேட்கல. நான் ஓப்பனாக பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து தான் இப்போ நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி இப்போ நான் ஓரளவுக்கு, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த மீடியா அந்த யூடியூப் சேனலில் அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப கலங்கி போய் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணலான்ற நிலைமையிலலாம் நான் இருந்தேன் அந்த நேரத்தில். இப்போ வந்து 1-2 படங்கள் பண்ணி இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த இன்டர்வியூ கொடுத்ததுனால எனக்கு 1-2 படம் வந்து இப்போ கொஞ்சம் நான் தேடி உட்காந்துருக்கேன். சிவகார்த்திக் சார் இருக்கட்டும், விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், இப்போ விஷ்ணு விஷால் சார் இருக்கட்டும், அவங்க கூட நடித்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்கிறாங்க, அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவர் போண்டாமணி சாருக்கு ஏன் கொடுக்க மாட்டுறாரு? அத்தனை படங்கள் பண்ணார், இவரையே நம்பி தான் இருந்தார், அத்தனை படங்கள் பண்ணார், ஒரு 10000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லை வாழ்வாதாரத்தினுடைய நிலை வந்துட்டு எதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி? அது சினிமாவில் இருந்தால் மட்டும்தாங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வேறு வேலை பார்க்கலான்னு போகும்போது அங்கே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால தான் நான் சினிமாக்குள்ளேயே இப்போ ட்ரை பண்ணலாம், சினிமாலேயே நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு வர்ற படங்களை மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ நான் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற சூழ்நிலையில் இல்லை, அங்கே வேறு கண்ணோட்டத்தினால பார்க்குறாங்க, ஓப்பனாக நான் சொல்கிறேன். அதனால் நான் வேறு இடத்துல வேலைக்கு போகிற சூழ்நிலையில் நான் இல்லை. இப்போதைக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நிலமையிலையும் நான் இல்லை, ஏன்னா நான் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். பட் ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்ததா இல்லை வேறு யாருக்காவது? நிறைய பேருக்கு நடந்தது சார், ஆனால் ஓப்பனாக வெளியே வந்து சொன்னது நான் தான். இப்போ நீங்கள் வேறு வேறு வேலைகள் முயற்சி இல்லை வேறு நிலைகள் ஏதாவது முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா வெளியில்? வந்ததுனால தான் சார் நான் இன்றைக்கி போயிட்டு அந்த சேனலில் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டுருக்கேன். அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு, ஏன்னா ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு தடவை வந்து லைஃப்ன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா என் பொண்ணு நான், ஏன்னா நான் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அந்த அளவுக்கு அப்போ தான் பொண்ணு சேஃபாக இருப்பாள். நான் கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன்னா பொண்ணு கண்டிப்பாக தடுமாறி போயிடுவாள், ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அந்த மாதிரி. அதனால் எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்களை வாழ விடுங்க, நாங்கள் பொழைச்சிக்கிறோம் தான் சொல்கிறோம். மீட்டுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன சொன்னீங்க அப்படின்னா மீட்டுங்கிறது வந்துட்டுலாம் ஒன்றுமே இல்லை, குறிப்பாக நாங்களுக்கு வந்துட்டு வெளியில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது, இண்டஸ்ட்ரி சேஃபாக இருக்குங்கிறீங்களே. இப்போ இது வந்துட்டு எப்படி இப்போ சின்மை மாதிரி ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்லி அதுக்கு நீங்கள் எதிர்கருத்து சொல்கிறது வந்துட்டு இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்போ பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கூட்டமே வந்துட்டு இல்லை, இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் எது தான் உண்மை? நான் யாரையும் பர்டிகுலராக நான் சொல்லலை, ஆனால் மீட்டுன்ற பிரச்சனை வந்து கிடையாது. நான் அது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்வேன்,
பர்டிகுலராக இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அவங்க பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் மீட்டுன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக கிடையாது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இப்போ நீங்கள் விருப்பப்படுறீங்க, நான் விருப்பப்படுறேன், அது நம்ம போகிறோம் வரோம் அப்படின்றத அது வேறு விஷயம். யாருமே மீட்டுன்னா என்ன இவங்க வந்து கம்பல் பண்ணி யாரையுமே கூப்பலையே. நான் முதல்ல ஒரு சேனல்லையும் நான் அதுதான் சொல்லியிருந்தேன், யாரும் யாரையும் கம்பல் பண்ண முடியாது இந்த விஷயத்தில். யாரும் யாரையும் கம்பல் பண்ண முடியும்? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காரியம் வேணுன்றதுனால நீங்களாக போய் கேட்கும்போது நீங்கள் ஏன் வந்து மற்றவங்களை தப்பு சொல்கிறீங்க? அடுத்து உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் கமிட் ஆகிருக்கு. இப்போது ஜெயமரவி சார் படம் ஒன்று போயிட்டுருக்கு, அதுதான் ஊட்டியில். இல்லை படம் பேர் தெரியல, இன்னும் வைக்கல. அதான் ஷூட் தான் ஊட்டியில் போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி மேம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய பிஹைண்ட்வுட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி மேம், நன்றி மேம், ரொம்ப நன்றிங்க. பிள்ளேராடு பிள்ளேராடு கையில் தாங்கி நின்னது மகிழ்ச்சி. இது ஒரு ரெஸ்டாரண்ட் பாஸ் சொல்யூஷன். வெறும் 1000 பிளஸ் டாக்ஸ் கட்டி உங்களோட ஆனுவல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% கேரண்டீட்.